பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாடினார் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த பாரதியார். பெண்களே நாட்டின் கண்கள் என்ற சான்றோர்களின் வாக்கிற்கு இணங்க மத்திய அரசு பெண் கல்விக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை வழங்கி வருகிறது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் என்ற இயக்கம் தற்பொழுது நாடு முழுவதும் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எக்காரணத்தை கொண்டும் பெண் குழந்தைகள் கல்வி கற்பதிலிருந்து பின்வாங்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களையும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா எனப்படும் உண்டு உறைவிடப்பள்ளி மாவட்டங்கள் தோறும் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் ஆசிரியர்கள் இப்பள்ளியை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பள்ளிக்கு செல்ல முடியாத பெண் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் பெற்றோர்களின் சம்மதத்துடன் பள்ளியில் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை சேர்த்து கல்வி கற்பித்து தருகின்றனர். தங்கும் விடுதி வசதியுடன் 3 வேளை உணவு, கல்வி உபகரணங்கள், சீருடைகள் என அனைத்தும் அரசால் இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உணர்ந்து கல்வியுடன் தையல் கலை, கூடை பின்னுதல், கணினி பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகளும் வழங்கப்பட்டு கல்விக்கு பின்னால் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளும் பெண் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் வகையில் யோகா பயிற்சி, கராத்தே, சிலம்பம் உள்ளிட்ட பயிற்சிகளும் இலவசமாக வழங்கப்படுவது அரசின் உன்னத திட்டமாகும். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா எனப்படும் உண்டு உறவிடப்பள்ளி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மேலக்கருப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 50 மாணவிகள் தங்களது கல்வியை தடையின்றி பயின்று வருகின்றனர். இது குறித்து அப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் கூறும்போது, நாங்கள் வந்து 5ஆவது முடிச்சுட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பெண் குழந்தைங்க, நாங்கள் 5ஆவது முடிச்சுட்டு எங்கே செயலாளர் இருந்தபோது கேஜிபிவி பள்ளியிலேருந்து ஆசிரியர்கள் வந்து கலப்பணி வந்தாங்க. வந்து இந்த மாதிரி கேஜிபிவி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அவங்க சேர்த்து விடுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்போம், நீங்கள் எதுவும் வாங்கித்தரத்தாவில் நாங்களே பார்த்துக்குவோம் எங்கள் குழந்தைங்க மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா எங்கள் அப்பாவும் வந்து சேர்த்து விட்டாங்க. முதல் அக்காவை சேர்த்து விட்டபோது அப்பா நல்லா படித்தாங்க, அடுத்த அக்காவையும் சேர்த்து விட்டாங்க, இப்போ என்ன சேர்த்து விட்டாங்க, நானும் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். எங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் சிலம்பம், கராத்தை, தைய கூடை பின்னுறது, இந்த மாதிரி தையல் கற்றுக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பது மத்திய அரசின் தாரக மந்திரமாகும். இதற்கு எடுத்துக்காட்டாக அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கருப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள கஸ்தூரிபா காந்தி வித்யாலயா பள்ளி செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.